Hi friends, welcome to Harris Goodness. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் எக் மசாலா தோசை. மஷ்ரூமும் எக்கும் சேர்ந்து இருக்கிற காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான தோசையில சேர்த்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வேற லெவல் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றத பாக்கலாம். ஒரு வானல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் புடிசா நறுக்குனதும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் புடிசா நறுக்குனது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்ப 3 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமானதா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலரை விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்பதான் அந்த மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு அந்த தண்ணிலயே மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் ஏற்கனவே ஓரளவுக்கு வெந்ததுனால நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க அப்படியே கொதிக்க விடுங்க. அப்பதான் இந்த மசாலால மஷ்ரூம்ல இறங்கி நல்ல ஃபிளேவர் நம்மளுக்கு தரும். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதுல உப்பு காரம் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி அப்படியே நீங்க மஷ்ரூம் மசாலால சேர்த்துருங்க. முட்டை சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்ல வச்சிருந்தோம்னா அது வந்து பொரியல் ஸ்டேஜுக்கு மாறிடும். கொஞ்சம் கிரேவியா இருந்தாதான் நம்ம தோசை மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தோசை திருப்பும் போது நம்மளுக்கு இந்த முட்டை வந்து நல்லா வெந்துரும். அதனால இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஒரு 2 நிமிஷத்துலயே நம்ம வந்து இந்த மாதிரி கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். தோசை ஊத்தியாச்சு. இப்ப இந்த தோசை மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் மசாலாவை நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசை ஃபுல்லா. முட்டை சாப்பிடாதவங்க இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க மஷ்ரூம் கிரேவி மட்டும் ரெடி பண்ணி இந்த மாதிரி தோசை மேல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா நல்லா கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நீங்க திருப்பினதுக்கு அப்புறம் 2 நிமிஷத்துலயே நல்லா வெந்துடும். பாருங்க சூப்பரான மஷ்ரூம் எக் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு.
இதுலயே கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா நம்ம பண்ணணும்னா இதுக்கு மேல சீஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்பைசியா விரும்புறவங்க இதுக்கு மேல பெப்பர் நல்லா இடிச்சு தூவி போட்டோம்னா அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஹாரிஸ் குட்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த ரெசிபி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில உங்களை நான் மீட் பண்றேன்.